கும்பகோணம் அப்படின்னாலே கோயில்களை தாண்டி பலருக்கும் ஞாபகம் வருது டிகிரி காஃபி தான். அது என்ன டிகிரி காஃபி? காஃபியோட வரலாறோட டிகிரி காஃபியோட கதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள பலருக்கு பிடிச்ச பானம்னா அது காஃபி தான். காஃபி அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே அதை குடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு உற்சாகம் வந்துடும். காஃபிக்கு நிறைய வரலாறும் வரலாற்றோட பின்னணியும் பரிணாம வளர்ச்சியும் அரசியலும் இருக்குது. காஃபி முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். 14 மத்தியில பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால உள்ள எத்தியோப்பியா அப்படின்ற நாட்டுல பாத்தீங்கன்னா ஆடு மேய்த்துட்டு வந்த கல்டி அப்படின்ற ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா தன்னோட ஆடுகள் பாத்தீங்கன்னா ஒரு வகையான பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம ரொம்பவே வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கிறத கவனிச்சாராம். அதுதான் காஃபி கொட்டையாக இருக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து காஃபியோட கதையே வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு நம்பப்படுது. முதல்ல காஃபி கொட்டைய தண்ணீர்ல வேக வச்சு வடிநீர் எடுத்து குடிக்கும் பழக்கம் பாத்தீங்கன்னா எத்தியோப்பியால இருந்து எடுத்து சென்ற ஏமன் நாட்டு வியாபாரிங்க கிட்ட இருந்து வந்தது. ஏமன்ல இருந்து மற்ற அரேபிய நாடுகள், துருக்கி மற்றும் பெர்ஷியாவுக்கு வந்து காஃபி பரவுச்சு. இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா மது தடை செய்யப்பட்டதால காபி பானத்தை வந்து அங்க அதிகமா வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் 1511 காபி ஒருவித தூண்டும் பானம் அப்படின்னு மெக்காவில தடை செய்யப்பட்டு அதுக்கப்புறமா அந்த தடை விலக்கப்பட்டுச்சு. முதன் முதல்ல எகிப்தோட தலைநகரமான கெய்ரோல தான் காபி கிளப் தொடங்கப்பட்டுச்சு. அங்க காபி, இசை, அரட்டை, ஆட்டம், பாட்டம்னு கிளப் கலாச்சாரம் உருவாச்சு. மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து ஐரோப்பாவுக்கு மால்டா தீவு மூலம் காபி போச்சு. அதுக்கப்புறமா ஐரோப்பாவில உள்ள முக்கிய நாடுகளுக்கு வெனிஸ் நகரம் மூலமா 1645 காஃபி வந்து சென்றடைஞ்சது. அண்ணில இருந்து மத்திய கிழக்கு நாடுகளை விட ஐரோப்பியா அமெரிக்கா நாடுலதான் காஃபி அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பெரும்பாலும் குளிர் பிரதேசமான ஐரோப்பியா அமெரிக்கா நாடுகள்லாம் சூடான காஃபி வந்து வெற்றி பெற்றுச்சு. அங்க அதோட தேவையும் இருந்தது. ஆனா குளிர் நாடுகள்ல காஃபிய விளைவிக்க முடியாது. இப்படிதான் ஆப்பிரிக்கா நாடுகள், தென் அமெரிக்கா நாடுகளான பிரேசில் போன்ற தேசங்கள்லாம் அடிமைப்படுத்தப்பட்டதுக்கு காஃபியும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில கர்நாடகா மாநிலம் குடகுமலை பகுதியில தான் காஃபி முதல் முதல்ல ஆங்கிலேயர்களால் தான் பயிர் செய்யப்பட்டுச்சா. காஃபி டீய போல இல்லாம கொஞ்சம் குளிர் மற்றும் உயரம் குறைந்த மலைப்பகுதியில விளையக்கூடியது. அதனாலதான் தமிழ்நாட்டுல சிறிய மலைகளான ஏற்காடு, ஜவ்வாது மலை, கொல்லிமலை, கொடைக்கானல், ஏலகிரி போன்ற இடங்கள்ல காஃபி விளையுது. இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் தான் காஃபிய பயன்படுத்தி வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து இந்தியா, குறிப்பா தென்னிந்திய உயர் சாதினர் தான் அந்த பழக்கத்தை வந்து கத்துக்கிட்டாங்க. கும்பகோணம் அப்படின்னாலே கோயில்களையும் தாண்டி பலருக்கும் ஞாபகம் வருது டிகிரி காஃபி தான். அது என்ன டிகிரி காஃபி? டிகிரி காஃபிக்கு பெயர் பெற்ற கும்பகோணம் ஞானம் காஃபி பார் உரிமையாளர்ல ஒருவரான பிரவீன் வந்து இத பத்தி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 1927 கடையை தொடங்கணும், 4வது தலைமுறையா கடையை நடத்திக்கிட்டு வரோம். தண்ணி கலக்காத சுத்தமான பசும்பால் தான் டிகிரி காஃபியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். தரமான காஃபி தூள்ல ஃபில்டர் பாத்திரத்துல டிகாஷன் ரெடி செஞ்சு அத டிகிரி பால்ல கலக்கிறது தான் கும்பகோணம் டிகிரி காஃபியோட தனி சுவைக்கு காரணம். அந்த காலத்துல எல்லாம் வியாபாரிகள் கிட்ட இருந்து பால் வாங்கும் போது அதுல தண்ணி கலந்திருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக கண்ணாடி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பாலை ஊத்தி 20 நிமிஷம் வைப்பாங்களாம். கிளாஸ்ல இருந்து பாலை வேற பாத்திரத்துக்கு மாத்தினதுக்கு அப்புறமா அந்த கண்ணாடி கிளாஸ்ல பால் பிசு பிசுன்னு அடர்த்தியா ஒட்டிருந்தா அது தண்ணி கலக்காத பால் அப்படின்னு உறுதி செய்வாங்களாம். தண்ணி கலந்த பால்ல காபி போட்டா முழுமையான டேஸ்ட் கிடைக்கிறது இல்ல. காஃபி கடைக்காரங்க எல்லாருமே பால்ல டிகிரி பாக்குற இந்த முறைய ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. மக்கள் அந்த சுவைய டிகிரி காஃபி கொடுங்க அப்படின்னு குறிப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் அந்த பேர் வந்துச்சு. இப்பவும் பால்ல டிகிரி பார்க்கும் பழக்கம் இருக்குது. பால்ல தண்ணீர் கலந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க லாக்டோமீட்டர் கருவியை பயன்படுத்துவோம். ஒரு கிளாஸ்ல பாலை ஊத்தி அதுல லாக்டோமீட்டரை வைக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு லாக்டோமீட்டர் எடுத்து பார்த்தா பாலோட தரத்தை பெர்சன்டேஜ்ல அது காட்டும். டிகாஷனை பொறுத்த வரைக்கும் காஃபி கொட்டைய மொத்தமா வாங்கி பக்குமா வறுத்து பதமா அரைச்சிருவோம். காஃபி கொட்டை கொஞ்சம் கருகினாலும் காஃபியோட டேஸ்டே மாறிடும். அரைச்ச காஃபி தூள பித்தளை ஃபில்டர் பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல சேர்த்து கொதிக்க வைப்போம். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கழிச்சு சொட்டு சுட்ட வழியும் காஃபி டிகாஷ்ன தேவைக்கேற்ப பால நாங்க கலப்போம். இதுவும் கும்பகோணம் காஃபி சுவைக்கு காரணம். கும்பகோணத்துல தயாரிக்கப்படும் காஃபி தூள் பாத்தீங்கன்னா கடல் கடந்து மனம் வீசும். கும்பகோணத்துக்கு வந்துட்டு டிகிரி காஃபி சாப்பிடாம பஸ் ஏறினவங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.